சோமிதரன், அனுரகுமார திசநாயக்க இவருடைய இந்த வெற்றி எந்த அடிப்படையில் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுன அவர்களுடைய ஒரு நீண்ட பயணம். இது வந்து ஒரு ஜேவிபி நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒரு புரட்சிகர அமைப்பாக 1971 ஒரு ஆயுத புரட்சி இதில் ஈடுபட்டது. மேலும் சொல்லப்போனால் இலங்கையில் முதல் ஆயுதம் தூக்கி போராட்டத்தில் ஈடுபட்ட இயக்கமாக ஜேவிபியை தான் சொல்லலாம். அதாவது தமிழ் போராட்ட இயக்கங்களுக்கு முன்னாகவே ஒரு ஆயுத போராட்ட ஒரு ஆயுத கிளர்ச்சியை தென்னிலங்கையில் ஜேவிபியினர் ஏற்படுத்தியிருந்தனர். அதுக்கு பிறகு அந்த கிளர்ச்சி வெற்றியளிக்கிறதுக்கு மேல் போனதுக்கு பிறகு அது ஒரு அண்டர் கிரவுண்ட் இயக்கமாக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருந்தது. 1987 அது மீண்டும் ஒரு புரட்சியை செய்தது. தடை செய்யப்பட்ட இயக்கமாக கூட தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது. ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு மாவோயிஸ்டி இயக்கமாகத்தான் அது செய்யப்பட்டது. அது வந்து பல்வேறு இலங்கை அரசினுடைய பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளான ஒரு இயக்கம். ஆரம்ப காலங்களில் 80களில் சில தமிழ் போராட்ட இயக்கங்களோடு தொடர்புகள் சில இயக்கங்களோடு போனப்பட்டிருந்தது. 87 அது ஒரு புரட்சியை நடத்தியது. ஸோ அந்த புரட்சி மிக மிக கொடூரமாக ஒடுக்கப்பட்டது. இப்போ ஜேவிபியை சேர்ந்த 10,000 இளைஞர்கள் ஒரு சில மாதங்களில் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதே போல் இப்போ நீங்கள் கடந்த முறை அதிபராக இருந்த கோத்தபாய ராஜபக்ஷ மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டில் ஒன்று வந்து அவர் மாத்தலை என்ற இடத்துல இராணுவ அதிகாரியாக இருக்கிற போது இந்த ஜேவிபி கலவரங்கள் நடந்த காலப்பகுதியில் ஒரு 800 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். ஸோ அந்த காணாமல் போன பகுதியினுடைய பொறுப்பாளராக அவர் இருந்திருக்கிறார் என்றதெல்லாம் வந்து இந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் இலங்கையில் அந்த கிளர்ச்சி கோத்தபாய ராஜபக்ஷகரான கிளர்ச்சி நடந்தபோது வெளியான அந்த டாக்குமெண்ட்ஸுகளிலிருந்து நம்ம காணக்கூடியவாக இருக்குது. அப்படி ஒரு நெருக்கடிக்கு உள்ளான ஒரு இயக்கம். பிறகு அதிலிருந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பி வெளிநாடுகளுக்கு போய் தஞ்சமடைஞ்சு இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுக்கு பிறகு 94 பிறகு அது ஒரு அரசியல் கட்சியாக ஜனநாயக நீரோட்டத்தில் கலந்த ஒரு இயக்கமாக மாறுகிறது. கிட்டத்தட்ட 2000களுக்கு பிறகு தான் அது ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் வருது. அதனுடைய தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாடு திரும்புகிறார்கள் சில தலைவர்கள்லாம். ஸோ ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் வருது. ஆனால் அந்த ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் வந்ததுக்கு பிறகு அதனுடைய நிலைப்பாடு என்பது அந்த இடதுசாரி கொள்கையோடு இருந்தாலும் கூட அதனுடைய நிலைப்பாடு என்பது ஒரு கடும்போக்கு சிங்கள தேசியவாதத்தை ஆதரிக்கிற ஒரு நிலையில் தான் இருந்தது. ஸோ அந்த நிலைப்பாட்டில் தான் நீண்ட காலமாக இருந்தது. ஸோ இப்போ ராஜபக்சேக்களோட சேர்ந்து இப்போ ராஜபக்சேயை ஜனாதிபதியாக 2006 ராஜபக்சே ஜனாதிபதியாக கொண்டு வருவதில் ஜேவிபிக்கும் பங்கிருந்தது. ஸோ இந்த இப்படி ஒரு வரலாறு தான் இருந்துக்கு. ஸோ இந்த வரலாற்றில் இருந்து இந்த போர் முடிந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த போர் 2009 போர் முடிஞ்சு இந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஜேவிபி தன்னை ஒரு வகையில் உருமாற்றி இருக்கிறது. ஸோ அது வந்து அனுரகுமார திசாநாயக்கா போன்ற கடும்போக்கு சிங்கள தேசியவாதத்தை பேசாத ஒருவரை முன்னிறுத்தி ஒரு அரசியலை முன்னகர்த்தியது. அது கடந்த தேர்தலே நாம் பார்த்தோம். இந்த விஷயத்தை வந்து உருமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா, அல்லது தேர்தலுக்காக தன்னை தகவமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணுமா? இல்லை, அவங்க இல்லை. இப்போ ஜேவிபியை பொறுத்தவரை எப்பயுமே வந்து அவர்கள் இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர்கள் அட்ரஸ் பண்ணாக்கள் இல்லை. ஸோ இப்போ வரைக்குமே அவங்க வந்து அந்த இனப்பாகுபாடு இல்லை. அப்போ இப்போ அவங்களுடைய இப்போ கடந்த காலங்களில் அவங்க தங்களை மறுசீரமைக்கிறாங்க. மறுசீரமைச்சு இந்த போர் அவர்களுடைய பிரச்சனை விடுதலை புலிகளுடைய போராட்டம் தான் பிரச்சனையாக இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு பிறகு அவர்கள் வந்து இலங்கையர்களாகத்தான் அவர்கள் கருத்தில் கொள்கிறாங்க. அவர்களுடைய அந்த பவர் ஷேரிங்ன்றது கீழ்மட்டத்திலிருந்து அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்கிறதான் அவர் இப்போ இல்லை, 10 வருஷமாக அதை தான் பேசிக்கொண்டு வர்றாங்க. ஸோ அது வந்து ஒரு உருமாற்றமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்காக அப்படி பண்ணுறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஜேவிபி கிடைத்திருக்கிற வாக்குகள் என்பது வாக்குகள் பெரும்பகுதி போன தேர்தலில் கோத்தபாயக்கு விழுந்த வாக்குகள்.
போன தேர்தலில் கோத்தபாயக்கு எந்தெந்த இடங்களிலெல்லாம் அதிக வாக்குகள் கிடைத்திருக்கிறதோ அந்த இடங்களில் ஜேவிபிக்கு வாக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ சிங்களவர்கள் ஒரு தடவை ஏமாந்து அதுக்கு பிறகு போட்ட அப்போ அந்த ஹார்ட்கோர் சிங்கிள் லேண்டில் அவங்களுக்கு ஒரு வாக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் அவர்கள் புரட்சி செய்த காலத்தில் இந்த இடங்கள் தான் வந்து அவர்களுடைய ஸ்ட்ராங்கான இடங்களாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த சிங்கள உரிமைகளுக்காக கடுமையாக போராடியவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அதனால தான் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு அந்த அளவுக்கான வாக்குகள் கிடைக்கலையா? ஆமாம், நீங்கள் இப்போ அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அவர்கள் எதிர்த்தார்கள். இப்போ நீங்கள் இப்போ ராஜீவ்காந்தி மேலான ஒரு தாக்குதல் நடந்ததை நாங்கள் மறந்துருக்க மாட்டோம்ல. அவர்கள் அவர் வந்து இந்திய இலங்கை ராஜீவ்காந்திக்கும் ஜெயவர் ஜெயவர்தனுக்கும் ஒப்பந்தம் முடிந்ததுக்கு பிறகு அவர் விமான நிலையத்துக்கு வருகிற போது அவர் மீது ஒரு அந்த அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதையில் இருந்த ஒரு இராணுவ வீரன் துப்பாக்கியால் அடித்தார். அந்த இராணுவ வீரன் ஜேவிபியை சேர்ந்த இராணுவ வீரன். ஸோ ராஜீவ்காந்தி ஜெயவர் ஜெயவர்தன ஒப்பந்தம் நடந்த அந்த காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் பதட்டமான ஒரு சூழல் இருந்தது. ஸோ அதற்கு காரணம் ஜேவிபி நடத்திய போராட்டம். ஜேவிபி இந்திய பொருட்களை எல்லாம் எடுத்து தெருவில் போட்டு கொளுத்தியிருந்தார்கள். ஸோ அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள். அதுக்கு அவர்களுக்கு இன்னொரு காரணம் இருந்தது. அந்த காலப்பகுதியில் தான் ஜேவிபியினுடைய புரட்சி தெற்கில் இருந்தது. ஸோ இந்திய இராணுவம் வடக்கு கிழக்கில் குவிக்கப்பட்ட போது வடக்கு கிழக்கில் இருந்த இலங்கை இராணுவம், அப்போ இலங்கை இராணுவத்தின் அளவு மிக குறைவாக இருந்தது. வடக்கு கிழக்கில் இருந்த இலங்கை இராணுவத்தை தென்பகுதிக்கு நகர்த்தி அங்கிருந்த ஜேவிபியினர் மீதான தாக்குதல்களை அதிகப்படுத்தினார் ஜேஆர் ஜெயவர்தனா. ஸோ அதுவும் ஒரு காரணம் அவர்களுக்கு இந்திய இராணுவம் இலங்கைக்கு வரக்கூடாது என்பது என்ற கோஷத்தை அவர்கள் முன்வைத்ததுக்கு. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசும். திரு தியாக அவர்களும் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சிங்களர்களுடைய உரிமை சார்ந்து கடுமையாக பேசிய ஜேவிபி, அதன் வேட்பாளர் இப்போ இலங்கை அதிபர் ஆகியிருக்கிறார். அவர்கள் தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்காக இல்லை என்றாலும் தங்களை உருமாற்றம் செய்து கொண்டார்கள், தங்களுடைய அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை, அதனால் இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார் திரு சோமிதரன். உங்களுடைய கருத்து என்ன? அனுரகுமாரனுடைய இந்த வெற்றி தமிழர்கள் சார்ந்த விஷயங்களில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? சிங்களர் உரிமை, சிங்களர் நலன், சிங்களர் கோரிக்கை என்று பேசும்போதெல்லாம் இலங்கை இரண்டு தேசங்களை உள்ளடக்கிய ஒரு தீவு நாடு. இந்த இரண்டு தேசங்களுக்கும் இடையிலான உறவு, அது நிகர்மை உறவா, உரிமை சார்ந்த உறவா, ஒருவர் ஒரு மதிக்கிற உறவா என்பதை பொறுத்து தான் தமிழர் உரிமையும் அடங்கியிருக்குது, சிங்களர் உரிமையும் அடங்கியிருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ இந்த அறகலையா போராட்டம், அந்த போராட்டத்தில் எழுப்பிய கோரிக்கைகள், அது மிக முக்கியமாக இந்த கட்சிகளை தனிமைப்படுத்தி அனுரகுமாருக்கு உதவி இருக்குது. அவங்களே அந்த கட்சியை நடத்தலைனாலும் கூட அதுக்கு உதவி இருக்குது, அந்த நெருக்கடி உதவி இருக்குது. ஆனால் அந்த நெருக்கடிக்கான மூல காரணம் என்ன? ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஆணையருடைய அறிக்கையில் சொன்னாங்க, இன்னும் பல நாடுகளுடைய பொருளியல் வல்லுநர்கள் சொன்னாங்க, இதற்கு காரணமே இராணுவ செலவு, மிகையான இராணுவ செலவு. ஒரு சின்னஞ்சிறிய தீவு நாடு மிகப்பெரிய அளவில் போர் தளவாடங்களை வாங்கி குவிக்குது, இராணுவத்தினருக்கு செலவு செய்து. இன்று வரையிலும் இலங்கையினுடைய வடக்கில் மிகப்பெரிய அளவில் இராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறது. இராணுவம் அந்த மக்களுடைய நிலத்தை எல்லாம் பறிக்கிறது. அப்போ இது என்ன அர்த்தம்? தமிழர்களுடைய இனச்சிக்கலுக்கு தீர்வு காணாமல் நீங்கள் பொருளியல் நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது. ஜேவிபி எவ்வளவுதான் தமிழர்களுக்காக, அவங்களுடைய வேலையின் மீது, சிங்களர்களுக்காக, அவங்களுடைய பொருளியல் நலனுக்காக, உரிமைக்காக, விலை உயர்வை எதிர்த்து, ஊழலை எதிர்த்து எவ்வளவு பேசினாலும் தமிழர் சிக்கலுக்கு ஒரு தீர்வு காணும் வரை இந்த நெருக்கடி தீரப்போகிறதில்லை. இப்போ இதில் ஜேவிபி அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த புதிய வடிவம், இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ கடந்த காலத்தில் ஒரு சோமிதரன் சொன்ன மாதிரி இந்திய இலங்கை ஒப்பந்தம் சொன்னார். இலங்கையின் வடக்கு கிழக்கும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய ரெண்டாவது உறுப்பின்படி ஒன்றாக இணைக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்காடி அந்த இணைப்பை ரத்து செய்ய வைத்தது ஜேவிபி தான். ஆழிப்பேரலை காலத்தில் பீட்டோம்ஸ்னு ஒரு அமைப்பை உருவாக்கி எந்த நாடு உதவி செய்தாலும் தமிழர் சிங்களர் இணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் அந்த செலவை செய்யணுங்கிற ஏற்பாட்டை குலைத்து அதற்கு எதிராக வழக்கு போட்டு தோற்கடித்ததும் ஜேவிபி தான். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா மேலே அவங்களுக்கு நியாயமான கோபங்கள் இருந்து வெளிப்படுத்துவது வேற. ஆனால் இந்தியாவை தமிழர்கள் வந்து இந்தியாவினுடைய கையால், எனவே ஆன்டி இந்தியா என்பதே ஆன்டி தமிழர்கள், இப்போ தமிழர்களை எதிர்க்காமல் இந்தியாவை எதிர்க்க முடியாது என்ற ஒரு இனவாத நிலைப்பாட்டை முன்வைத்து கொண்டு வந்தது இதுதான்.